Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Dear parents, today's class is day 28. The right and the wrong in EVS subject, course book page number 56. Wake up in the morning and sleep early. Children could be more active when they wake earlier. Sleeping and waking earlier makes us healthy, wealthy and wise. Brush your teeth daily. Eat everything only after brushing to avoid cavities and teeth diseases. Bath twice a day and wear clean clothes. Always wear clean clothes and bathing two times in a day is necessary, so that we could be smart. Wash your hands before and after eating. Eat healthy food in clean places. Eat healthy food and it must be on clean places to prevent diseases. Respect elders and greet visitors. Respect elders and greeting visitors should be compulsory learnt by children, which would be a milestone in their lives. Parents, இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல the right and the wrong பார்க்கலாம். The right and the wrong அப்படின்னா நம்ம லைஃப்ல செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது, எது செய்தால் சரி எது செய்தால் தவறு, இதுதான் the right and the wrong. Wake up in the morning and sleep early. காலையில் நேரமாக எழுந்திரிக்கணும், நைட் நேரமாக படுத்துடணும். ஸோ குழந்தைங்கள நேரமாக படுக்க வைங்க, நேரமாக காலையில் எழுப்புங்க, அப்போ நம்ம குழந்தைங்க சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ப்ரஷ் யுவர் டீத் டெய்லி. பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு டெய்லி டூ டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லித்தாங்க. ப்ரஷ் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு கேவிட்டிஸ் வரும், அதாவது சொத்தைப்பல் பல் வலி வரும் அப்படிங்கிறது சொல்லித்தாங்க. ஸோ காலையில் எழுந்தவுடன் பல் விளக்கணும், அதே மாதிரி நைட் படுக்கிறதுக்கு முன்னாடியும் ப்ரஷ் பண்ணணும் அப்படிங்கிறத குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. பாத் ட்வைஸ் அ டே அண்ட் வியர் கிளீன் க்ளோத்ஸ். நம்ம டெய்லி குளிக்கணும், டெய்லி டூ டைம்ஸ் குளிக்கணும், சுத்தமான ஆடை அணியணும். நம்மளை நாம் சுத்தமாக வச்சுக்கிட்டா நமக்கு நோய் வராது. பரன்ஸ் இதை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க. அதே மாதிரி டெய்லி நடைமுறையிலையும் இது செய்யுங்க. வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ஈட்டிங். நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியும் சாப்பிட்டு முடித்த பிறகும் கைகளை நன்றாக கழுவ வேண்டும். பேரண்ட்ஸ் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க, அடிக்கடி கைகளை நன்றாக சோப்பு தேய்த்து தூய்மையாக கழுவ வேண்டும் அப்படின்னு சொல்லித்தாங்க. இதே மாதிரி நம்ம குழந்தைங்க செய்கிறாங்களா, அதை ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கவனிங்க. குழந்தைகள் உணவு உண்பதற்கு முன்பு கைகளை தூய்மையாக கழுவிக்கொண்டால் பல நோய்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாத்து கொள்ளலாம். Eat healthy food in clean places. Parents, நம் குழந்தைகளுக்கு கொடுக்கும் உணவு சத்தானதாக இருக்க வேண்டும் மற்றும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதே மாதிரி கொடுக்கும் உணவை தூய்மையான இடத்தில் கொடுக்க வேண்டும். குழந்தைகள் சத்தான உணவு உண்பதால் ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பார்கள். Respect elders and greet visitors. பேரண்ட்ஸ் நம் குழந்தைகளுக்கு பெரியவர்களை மதிப்பதை கற்றுத்தர வேண்டும். பெரியவர்களை பார்க்கும்போது அவர்களை அன்போடு வரவேற்கவும் அவர்களுக்கு உதவி செய்வதையும் குழந்தைகளுக்கு கற்றுத்தர வேண்டும். பேரண்ட்ஸ் இன்னைக்கு த ரைட் அண்ட் த ராங் லெசனில் 6 குட் ஹேபிட்ஸ் படிச்சிருக்கோம். இதை தவறாமல் உங்கள் குழந்தைங்களுக்கு ஃபாலோ பண்ண வைங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பேலன்ஸ் இருக்கிறது படிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ், வி வில் சி இன் நெக்ஸ்ட் கிளாஸ்.
மே அல்லா இன்க்ரீஸ் அவர் நாலேஜ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.